வணக்கம். வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். கேது, இது தலைப்பு. சனிக்கு அடுத்தபடியாக சர்ச்சை, சந்தேகம், அவநம்பிக்கை, அச்சம், பயத்தை ஊட்டக்கூடிய கிரகம் எதுவென்றால், சந்தேகத்துக்கு இடமல்லாமல் கேதுவை சொல்லலாம். கேதுவை பற்றி கட்டமைக்கப்பட்ட பொது பிம்பம் அப்படித்தான் இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு ஜோசியத்தை போகிறோம். பையன் படிக்கலை, ஊர் சுக்கிறான், பழக்க வழக்கம் சரியில்லை, என்ன பண்ணுறது தெரியலன்னு பெற்றோர்கள் சொன்னால் கிரக பலம் சரியில்லை. இங்கே பாருங்க, பையனுக்கு ஏழரை சனி நடக்குது, கூடவே கேது புத்தி வேற, என்ன சொன்னாலும் பையனுக்கு புரியாது. நாம் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு ஜோசியர் சொல்கிறதா வச்சுக்குவோம். நல்லது கெட்டது நடக்கிறதுக்கு கிரகங்கள் தான் காரணம். கிரகங்களை மீறி எதுவும் இல்லைன்னு பேசுகிற ஜோசியருக்கு பக்கத்து வீட்டுக்காரன் இடக்கு முடக்கு பண்ணுறான். செய்யறதெல்லாம் வேணும்னே இருக்குன்னு நினைக்கிற மாதிரி இருந்தால் அவனுக்கு கிரக பலம் சரியில்லை, அதான் அப்படி செய்யணும்னு சொல்ல மாட்டார். திமிருசா கொழுப்புன்னு அதுக்கு ஒரு கலர் கட்டுவார். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, கிரகங்களின் இயல்பான குணம் செயல்பாடுன்னு ஒன்று இருக்கு, அது அப்படித்தான், அதை மாற்ற முடியாது. கேதுவும் அப்படித்தான். கேது என்றாலே கெட்டவர், கெட்டதை மட்டுமே செய்ய கடமைப்பட்டவர் என்ற தோற்றம் இருக்குது இல்லையா? இதில் உண்மை இல்லாமல் இல்லை. உற்சாகத்தை உயர்வை தர சுக்ரன், அந்தஸ்தை அதிகாரத்தை தர சூரியன், ஆளுமையை தன்னம்பிக்கையை தர செவ்வாய், அறிவாற்றலை விவேகத்தை தர புதன், கௌரவத்தை தன் உணர்வை தர குரு, தேக நலன் சுய சிந்தனையை தர சந்திரன், திடீர் யோகம் கர்ம பலன்களை தர ராகு என்ற வரிசையில் பிறப்பு கர்மாவை பாவ புண்ணியத்தை தீர்க்கவும் போக்கவும் சேமிக்கவும் சனியும் கேதுவும் கடமைப்பட்டவர்கள். உண்மையான ஞானத்தை அருளி வாழ்க்கையின் நிலையாமையை உணர்த்துவது கேது. கேதுவின் செயல்பாடுகள் படிப்பினையாகவும் பாடமாகவும் இருக்கும். ஒரு பெரிய கேங்கே நாசகார செயலில் ஈடுபடுகிறது என்ற சந்தேகம் வந்தால், அதில் சந்தேகமாக பிடிபட்ட முதல் நபரை விசாரணைக்கு பிறகு காவல்துறை புலனாய்வு அமைப்புகள் விடுவித்துவிடும். அவர் நிரபராதி என்பதால் அல்ல, குற்றமே செய்திருந்தாலும் விடுவிக்கப்படுவார். காரணம், பிடிக்க வேண்டியது இந்த சின்ன எலியை அல்ல, பெரிய புலிய சங்கிலி தொடர. விடுதலையான எலி யாரையெல்லாம் தொடர்பு கொள்ளுது, அல்லது விடுதலையான எலியிடம் யாரெல்லாம் தொடர்பில் வருகிறார்கள் என்பதை கண்டறிய கேதுவும் அப்படித்தான். மனம் போன போக்கில் போக வைத்து பின்னால் அனுபவ பாடமாக உணர்த்துவார். எப்பேற்பட்ட தவறை நாம் செய்திருக்கிறோம் என்பதை உணர வைப்பார். இப்படித்தான் செயல்படுவார் என்று சொல்லிவிட முடியாது. 20 வருடங்களுக்கு முன்னால் எனக்கு கேது திசை நடப்பில் இருந்தபோது நியாயவாதியான நானே தவறு என தெரிந்து சில தவறுகளை செய்திருக்கிறேன். அதற்கு நானே சமாதானம் செய்திருக்கிறேன். அதை செய்யும் போது உள்மனம் தவறு என்று சொல்லும், ஆனால் புத்தி அதை தடுக்காது, சமாதானம் செய்துவிடும். மன தடுமாற்றங்கள், மனச்சிதைவுகள் ஏற்பட கேது ஒரு காரணமாக மாறுகிறார். இன்று பேப்பரில் படிக்கிறோம், டிவியில் பார்க்கிறோம், குருட்டுத்தனமான, மூடத்தனமான, முட்டாள்தனமான ஆன்மீக நம்பிக்கையை ஏற்படுத்தி, நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு விதமான மனநோய். புதையல் எடுக்க நரபலி கொடுக்கிறவ செய்தி வருது, எனக்கு செய்வினை செஞ்சிட்டாங்கன்னு மந்திரவாதியை தேடுறது, மந்திரம் செய்து யாரையாவது அழிக்கிற பேர் வழின்னு குறி சொல்றவங்க, மாந்திரீகம் செய்கிறவங்களை நாடுறது, இதெல்லாம் இந்த மனநோய் பட்டியலில் வருபவர்கள். இதற்கு எல்லாம் கேதுவே காரணம். ஆனாலும் இதே கேது சில சமயம் அரிதிலும் அரிதாக யோகவானாக மாறுவார். அவர் தன்னிச்சையாக செயல்படும் கிரகம் அல்ல. அவர் எந்த வீட்டில், யார் பார்வையில், யார் சேர்க்கையில் இருக்கிறாரோ அதற்கு தகுந்தாற்போல் செயல்படக்கூடியவர் என்பதால், சில சமயம் யோகம், பல சமயம் அவயோகத்தை தரக்கூடியவராக மாறுகிறார். ராகு கேதுவுக்கு இடையே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஜோதிடப்படி ராகுவும் கேதுவும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரே ராசியில் தோன்றியவர்கள் என்பதுதான் வரலாறு. ஆனால் ராகு வடதுருவம் என்றால் கேது தென் துருவம். அத்தனைக்கும் ஆசைப்படு என தூண்டுபவர் ராகு, ஆசைகளை துறக்க வைப்பவர் கேது. ஒருவேளை ஆசைகளை கேது தூண்டினால் அனர்த்தம் ஆரம்பம்னு அர்த்தம், அவமானம் பின்னாலேயே இருக்கு, ஏமாற்றம் தொடரப்போகுதுன்னு அர்த்தம். இருவருமே பாம்பு கிரகமாக இருந்தாலும் ராகு ஒரு பிரம்மாண்டம், போலிகளை உருவாக்கக்கூடியவர். கேது அப்படி அல்ல.
ஒரு பொய்யை சொன்னாலும் அதில் கொஞ்சம் உண்மை இருக்கணும், அப்பத்தான் நம்புவாங்க என்கிற சதுரங்க வேட்டை சமாச்சாரம் மாதிரி கேது செயல்படுவார். தன் மீதான நம்பிக்கையும் கர்வமும் என்னால் முடியும் என்ற எகத்தாளத்தோடு செயல்பட வைத்து கடைசியில் எதிர்பார்க்காத திருப்பத்தை தரக்கூடியவர் கேது. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதையும் நம்ம தாண்டிய அப்பன் ஒருத்தன் இருக்கான் என்பதையும் உணர வைப்பவர் கேது. அது மட்டுமல்ல, ஒருவருக்குள் இருக்கும் தனித்தன்மையை வெளிக்கொண்டு வருபவர். நமக்கு எதிரானவர்களை அடையாளப்படுத்துவார். ஆபத்தில் சிக்கிய பூனை தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் புலியை போல் சீரும் இல்லையா? மேலும் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் தனித்து விடப்படும் சூழலை உருவாக்கி அதிலிருந்து சொந்த திறமையால் முயற்சியால் வெற்றி பெற வைக்கக்கூடியவர் கேது. ஆனால் அது அத்தனை எளிதானது அல்ல. ராகுவும் கேதுவும் வாழ்க்கையின் மாற்றங்களை குறிக்கும் கிரகங்கள். ஏழை பணக்காரனாவதும் பணக்காரன் ஏழையாவதும், படிக்காதவன் முதலாளியாவதும் படித்தவன் அவனிடம் கைகட்டி நிற்பதும் மாற்றம். பிள்ளையின் காதல், அந்த சூழல் பெற்றோர்களை மனமாற்றம் செய்ய வைக்கலாம். அதே காதல் அதே பெற்றோர்களை குற்றவாளியாக்கி ஜெயிலுக்கும் அனுப்பலாம். மாற்றம், பொதுவாக மாற்றங்கள் என்பது அனைத்து கிரகத்திற்கும் சொந்தமானதுதான். ஒவ்வொரு கிரகமும் தங்கள் ஸ்டைலில் மாற்றங்களை தருவார்கள். ராகு கேதுவுக்கு சொந்த வீடு இல்லை, இருக்கும் வீடே சொந்தமாகி போனதால் அந்த வீடு லக்னத்திற்கு எத்தனையாவது வீடோ அந்த பாவம் எந்த உறவை தொழிலை அல்லது காரகத்தை குறிக்கிறதோ அதை தொடர்பு படுத்தியே மாற்றங்களை தருவார்கள். ஒன்றில் இருந்தால் நடக்கும் அனைத்திற்கும் ஜாதகரே பொறுப்பாவார், அவருக்கு பள்ளம் அவரே வெட்டி இருப்பார். இந்த தலைப்பில் கேதுவின் கெட்ட செயல்பாடுகளை பற்றி அதிகம் பேசியிருக்கிறோமே தவிர அவரின் நல்ல குணத்தை பற்றி பேசவில்லை. நோய்கள் வரும் தீரும், ஆனால் தீராத நோய், நெருங்கிய உறவுகளே அருகில் செல்ல, அது என்ன இவன் சொல்வாங்களே ஆசோசியமா, கிட்ட நெருங்க முடியாமல் வாடை, கோரத்தனத்தை தருவதும் ஆறாத காயங்கள், தொழுநோய், புண்கள், புற்றுநோய், தோல் வெடிப்புகள், கண்டுபிடிக்க முடியாத மர்ம நோய்களை தருவதும் கேதுதான். பாலின தொடர்புகள் ஏற்பட்டு ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் பணத்தை இழந்த ஆண்கள் பெண்கள் இருக்கிறார்கள், அதை செய்ய வைப்பது கேது. இப்படி கேதுவை பற்றிய நிறைய எதிர்மறை செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அதே கேது குபேரனாகவும் மாற்றக்கூடியவர். எப்போ எப்படி இன்னொரு தலைப்பில் பேசலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.